அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனின் தாக்கம், அதாவது திருக்குர்ஆனில் நம்ம வந்து எத்தனை சூரா எத்தனை ஜூஸ் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதில் சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். திருக்குர்ஆனில் எத்தனை சூராக்கள் ஜூஸுகள் மனப்பாடம் செய்திருக்கிறோம், அல்லது எத்தனை பக்கங்கள் இதுவரை ஓதிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லாதீர்கள். நம்மில் திருக்குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கம் எந்த அளவிற்கு உள்ளது என்பதை மற்றவர்கள் பார்க்கும்படி நடந்து கொள்ளுங்கள். பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிக்கிறோமா? அனாதைகள் மீது இரக்கம் காட்டுகிறோமா? தவறிழைத்தவனை மன்னிக்கின்றோமா? கல்வி அறிவில்லாதவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறோமா? நமது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறோமா? உற்றார் உறவினர்களுடன் இணைந்து வாழ்கிறோமா? அனைவரிடம் முகமலர்ச்சியுடன் பழகுகிறோமா? திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்வதிலும் ஓதுவதிலும் எந்த அளவை எட்டி இருக்கிறோம் என்பதல்ல படிப்பினை. நம்மில் திருக்குர்ஆன் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, எந்த அளவிற்கு நம்மில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது, இதுதான் முக்கியம். அதனால் குர்ஆனில் நம்ம வந்து எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ ஓதியிருக்கோம், எத்தனை ஜூஸ் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இல்லாமல் அதன் மூலமாக எவ்வளோ படிப்பினை பெற்றிருக்கோம், நம்ம நடைமுறை நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறத அறியக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிரமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.